நடிகை ஷக்கீலா அவர்களினுடைய முன்னாள் காதலர் அஜித் அவர்களினுடைய மச்சானா அட இது புதுசாக இருக்கேன்னு இப்போ விஷயம் தெரிந்து எல்லோருமே இதை பற்றி பேசி வந்துட்ருக்காங்க நடிகை ஷக்கீலா பிரபலமான நடிகையாக இருந்தவங்க ஒரு காலத்தில் அவங்களுடைய படங்கள் மம்முட்டி மோகன்லால் படங்களுக்கே டஃப் கொடுத்ததாக சினிமா இண்டஸ்ட்ரியில் பரவலாக பேசப்பட்டுச்சு இருந்து தற்போது ஒதுங்கி இருக்கக்கூடிய ஷக்கீலா சில யூடியூப் சேனல்களுக்கு பேட்டிகள் எடுப்பதையும் பேட்டிகள் கொடுப்பதையும் வழக்கமாக வச்சிருக்காங்க இந்த சூழலில் தனது முன்னாள் காதலர் குறித்து அவங்க ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்கிறாங்க இந்திய அளவில் பிரபலமானவங்க நடிகை ஷக்கிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிளே கேர்ள்ஸ் என்ற படத்தின் மூலம் தனது பதினெட்டாவது வயதில் திரையுலகில் நுழைந்தாங்க பிளே கேர்ள்ஸ் திரைப்படத்தில் சில்க் ஸ்மிதா ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க அவருக்கு தங்கையாக ஷக்கீலா நடிச்சிருந்தாங்க அடல்ட் படமாக உருவாகியிருந்ததனால முதல் இருந்தே அடல்ட் நடிகை என்ற முத்திரை ஷக்கீலா மேலே குத்தப்பட்டது ஷக்கீலா நடித்த ஹின்னாரா தும்பிகள் என்ற படம் நூறு நாள்கள் ஓடி சாதனை படைத்தது அந்த சமயத்தில் ஒரு கவர்ச்சி நடிகையின் படம் எப்படி நூறு நாள்கள் ஓடியதுன்னு ஆச்சரியப்பட்டாங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஷக்கீலாவும் அதை நினைத்து ரொம்பவே ஆச்சரியம்தான் பட்டாங்களாம் அதோட ஷக்கிலாவுக்கு இருக்கக்கூடிய கிரேஸை பார்த்து மக்கள் அதாவது முக்கியமாக மலையாளத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களான மம்முட்டி மோகன்லால் ஆகியோரை கொஞ்சம் பயந்து போனாங்க அப்படின்ற பேச்சும் எழுந்துச்சு ஷக்கிலா அப்படின்னாலே கவர்ச்சி நடிகை என்ற அடையாளம் தான் பலருக்கும் இருந்துச்சு ஆனால் அவங்க விஜய் டிவியில் நடந்த குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பிறகு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மனித அனைவருமே வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்க முடிஞ்சது அந்த நிகழ்ச்சியில் சக போட்டியாளர்களால் அம்மா அப்படின்னே அழைக்கப்பட்டாங்க மேலும் நமிதா என்ற திருநங்கையும் அவங்க தத்து எடுத்து வளர்த்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இப்படி வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்த ஷக்கிலாவினுடைய காதல் கதை குறித்து இப்போ தெரிய வந்திருக்கு ஷகிலா மொத்தம் மூன்று காதல்கள் வந்து பார்த்தோன்னா நான் விழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் பத்து வயதில் சுரேஷ் ஷெட்டி என்பவரை முதல் காதல் செஞ்சாங்களாம் ஷக்கிலா சுரேஷ் ஷெட்டியை காதலித்து கொண்டிருக்கும் போதே பள்ளியிலும் ஒருவரை காதலிச்சாங்களாம் ஷகிலா அவரை தவிர்த்து இன்னொரு காதலையும் செய்ததாக பல பேட்டிகளும் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் அவங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டியின் போது தனது காதல்களில் ஒரு காதல் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க அவர் அளித்த பேட்டியில் பதினைந்து வயது இருக்கும்போது நானும் ரிச்சர்ட் ரிஷியும் நண்பர்களாக அறிமுகமானோம் அப்போது அவர் என் மீது காட்டிய அன்பு பிடித்ததன் காரணமாக காதல் மலர்ந்துச்சு இருந்தாலும் வெளியில் சொல்லிக்கொள்ளாமல் தான் இருந்தோம் ஒரு கட்டத்தில் ரிஷியும் பிஸியாக நடிக்க தொடங்கினார் நானும் எனது கெரியரில் பிஸியாக இருந்தேன் எதிர்காலத்தில் வாய்ப்பு அமைந்தால் திருமணம் செஞ்சுக்கலாம்னு முடிவெடுத்தோம் ஆனால் காலப்போக்கில் அது அமையலை இருந்தாலும் இப்போது நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க ரிச்சர்ட் ரிஷி நடிகை ஷாலினின் தம்பி திரௌபதி தாண்டவம் உள்ளிட்ட பல பழங்களில் இவர் நடிச்சிருக்கிறாரு வெற்றியை ஒன்றுக்காக வந்து பார்த்தோன்னா காத்துட்டு சொல்லலாம் சூழல் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது நடிகை யாஷிகா ஆனந்தை காதலிப்பதாக சொல்லப்படுது இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வெளியாற்றது குறிப்பிடத்தக்கது இதை கவனித்த ஆனந்தின் தாய் ரிச்சர்டும் யாஷிகாவும் காதலிக்கவில்லை அப்படின்னு விளக்கம் தெரிவித்து இப்போ அந்த காதல் கிசுகிசுவுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சாங்க இப்ப ஷக்கீலா அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் மறுபடியும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது